கேரளாவில் திருமண கோலத்தில் செண்டை மேளம் அடித்து ஆடிய மணப்பெண்ணின் வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள கண்டானச்சேரி பகுதியை சார்ந்த ஷில்பாவிற்கும் கண்ணூர் மாவட்டத்தை சேர்ந்த தேவானந்த் என்பவருக்கும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருவாரூர் கோவிலில் திருமணம் நடந்த நிலையில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் மணமகள் ஷில்பா செண்டை மேளம் அடித்து அந்த இசைக்கேற்ப ஆடியும் அசத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அருகே மர்மமான முறையில் 5 பசுமாடுகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரணி புதுச்சேரி கோகுளம் காலனியில் சாலையோரத்தில் 5 பசுமாடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கொடுவாஞ்சேரி போலீசார் மற்றும் காரணி புதுச்சேரி கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர்கள் நேரில் வந்து பார்வையிட்டனர். இதனிடையே அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் மாடுகளுக்கு விஷம் வைத்து கொன்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாடுகளின் உரிமையாளர்கள் காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளதால் ஊராட்சி மன்ற நிர்வாகம் சார்பில் மாடுகளை அடக்கம் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தவிடல் விஷம் வைத்து 5 மாடுகளை கொன்ற நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாட்டின் உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கனகதாசரின் 535வது ஜெயந்தி விழாவையொட்டி தலைமேல் தேங்காய்கள் உடைத்து பக்தர்கள் வினோத நேர்த்திக்கடன் செலுத்தினர். கனகதாசரின் 535வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. முன்னதாக குறும்பர் இன மக்கள் தங்களது குல தெய்வங்களான ஸ்ரீ சிக்கம் சிவலிங்கேஸ்வரர் தேவி, ஸ்ரீ தோட்டம்மா ஜெகதீஸ்வரி தேவி, ஸ்ரீ லிங்கேஸ்வர சுவாமி, ஸ்ரீ சிக்க வீரம்மா தேவி உள்ளிட்ட தெய்வங்களை தலைமேல் சுமந்தபடி நடனமாடி ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 100க்கும் மேற்பட்டோர் 1008 தேங்காய்களை தலைமேல் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனையடுத்து இரத்த தானம் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கடலில் படகு கவிழ்ந்த விபத்தில் மீனவர் ஒருவர் மாயமானார். கோட்டையமேடு கிராமத்தைச் சேர்ந்த நடராஜன், பெருமாள், சூரியமூர்த்தி ஆகிய 3 பேர் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றுள்ளனர். அப்போது கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இதில் கடலில் விழுந்து தத்தளித்த நடராஜன் மற்றும் சூரியமூர்த்தியை சக மீனவர்கள் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கடலோர காவல்படை குடும்ப போலீசார் கடலில் மூழ்கி மாயமான பெருமாள் என்ற மீனவரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் மத்திய அதிவிரைவு அதிரடிப்படை போலீசாரின் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கமுதி டிஎஸ்பி கோட்டத்திற்கு உட்பட்ட 5 காவல் நிலையத்தில் உள்ள ஆய்வாளர்கள், சார்பு ஆய்வாளர்கள், காவலர்கள், ஊர்காவல் படையினர் உள்ளிட்ட 100 பேர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போலீசாரின் அணிவகுப்பு நிகழ்ச்சி முக்கிய வீதிகளின் வழியாக நடைபெற்றது. தெரு நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இளம்பெண் ஒருவர் நாய்க்குட்டிகளுடன் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த ஸ்ருதி என்ற பெண் தான் கொண்டு வந்த 10 நாய்க்குட்டிகளை புகார் மனு எழுதும் இடத்தில் வைத்துவிட்டு அப்போது தெரு நாய்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஏபிசி கருத்தடையை மாநகராட்சி நிர்வாகம் முறையாக மேற்கொள்ளாததால் தெரு நாய்களின் எண்ணிக்கை பன்மடங்கு உயர்ந்துள்ளதாக கூறினார். இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு இன்னல்கள் ஏற்படுவதாக குறிப்பிட்ட அவர், தெரு நாய்களுக்கு மேற்கொள்ளப்படும் ஏபிசி கருத்தடை சிகிச்சையை தீவிரப்படுத்த வேண்டுமென வலியுறுத்தினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வீட்டில் கேஸ் கழிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கலப்பனூர் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் விஜயா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் விஜயா சமையல் செய்து கொண்டிருந்த போது கேஸ் சிலிண்டர்
முடிந்து உள்ளது. உடனே அவரது கணவர் புதிய சிலிண்டரை மாற்றும் போது திடீரென கேஸ் சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்து மலமளவென எரிய தொடங்கியது. விஜயா மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே தப்பி ஓடினர். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் ஆத்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அப்போது வீட்டில் இருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள், உடைகள் உள்ளிட்ட 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. இந்த சம்பவத்தால் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் உயிர் தப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அரசு முதன்மை செயலாளரும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலருமான தீரஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கோவிட் சிறப்பு வார்டுகள், மருந்து இருப்புகள் மற்றும் மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்து பார்வையிட்டார். முன்னதாக அனக்காவூர் ஒன்றியத்தில் அங்கன்வாடி மையம், பெண்கள் கழிப்பறை, பவர் பிளாக் திட்ட பணிகள் மற்றும் செய்யாறு ஒன்றியத்தில் குழந்தைகள் பூங்கா, விளையாட்டு மைதானத்தை கட்டும் பணி ஆகியவற்றை ஆய்வு செய்தார். தொடர்ந்து திருவள்ளூர் நகரில் அங்கன்வாடி மையத்தையும் செங்கோட்டவன் குட்டில் உள்ள பகுதியில் வேளாண்மை துறை சார்பில் நடைபெறும் திட்டப்பணிகளையும் பார்வையிட்டார். இந்த நிகழ்வின் போது அரசு துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வழக்கில் கோவில் பூசாரிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. மடிப்பாக்கம் அடுத்த உள்ளகரம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார், கோவில் பூசாரியான இவர் தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சிவகுமாரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை செங்கல்பட்டு போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணையின் முடிவில் சிவகுமாருக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். தென்னிந்திய திருச்சபையில் முறைகேடாக நடைபெறும் கூட்டங்களை ரத்து செய்யக்கோரி தூத்துக்குடி நசர திருமண்டஸ் உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்னிந்திய திருச்சபையின் விதிகளில் முதிய திருப்பங்களை கொண்டு வருவதற்கான கூட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள எஸ் கைலாசபுரம் கிராமத்தில் நடப்பிருப்பதாக சினாட் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடி நசர திருமண்டல நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அதே கிராமத்தில் உள்ள தேவாலயத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விதிகளுக்கு முரணாக கொண்டு வரப்படும் தீர்மானங்கள் மற்றும் முறைகேடாக நடைபெறும் கூட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். கோவை கிக்காணி வித்யா மந்திரின் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள சரோஜினி நட்ராஜ் கலையரங்கத்தில் பரதலாயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பில் குரு நித்யா ரத்ன அமுதா தண்டபாணி ஆசியில் குரு மாதுலா கிஷோர் முன்னிலையில் மாணவிகள் சங்கவி மற்றும் தாரணி ஆகியோரின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அனுஷாம் டான்ஸ் குரூப் கலை இயக்குநர் நரேந்திரகுமார் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக பத்மஸ்ரீ ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாணவிகள் சங்கவி மற்றும் தாரணியின் அரங்கேற்ற நிகழ்ச்சியை பெற்றோர் பார்கவி, கார்த்திகேயன், டாக்டர் குகன், டாக்டர் ஆதித்யா குகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு பார்த்து ரசித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் மழையினால் பாதிக்கப்பட்ட 1,000 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் யாகூப் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள், மாநகராட்சி மேயர் வசந்திகுமாரி, கமலக்கண்ணன் கலந்து கொண்டு அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் தங்க நகை மற்றும் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புள்ளிக்குளம் பகுதியில் மளிகை கடை நடத்தி வருபவர் வேல்ராஜ், வசந்தா தம்பதி இவர்கள் இருவரும் கடையில் இருந்து வீட்டிற்கு வந்தபோது கதவில் இருந்த பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த அரை சவர நகை, 500 கிராம் வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 15,000 ரூபாய் காணாமல் போனது தெரியவந்தது. இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததுடன் கைரேகை நிபுணர்கள் மற்றும் கண்காணிப்பு கேமரா உதவியுடன் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ரவுடி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கொண்டல் வடக்கு தெருவை சேர்ந்தவர் ரெட் தினேஷ்,
ரவுடியான இவரை மர்ம நபர்கள் அறிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தடிப்படை அமைத்து மர்ம நபர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் கொலையில் தொடர்புடைய அரவிந்தன், சார்லஸ், மணிகண்டன், முகேஷ், சிலம்பரசன் ஆகிய 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தினர். அதில் கொலை வழக்கு ஒன்றில் சிக்க வைத்த ஆத்திரத்தில் அரவிந்தன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து தினேஷை வெட்டி கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து கைதான 5 பேரையும் மருத்துவ பரிசோதனைக்காக போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர்.